ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காயையும் குக்கும்பரையும் வச்சு தான் ஒரு ஜூஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக, ரொம்பவே சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். நான் வந்து நாலு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இது கூட நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி வந்து எடுத்திருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு லெமன் நான் வந்து எடுத்திருக்கேன். கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு குக்கும்பரை வந்து எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒன் ஸ்பூன் வந்து தேன் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சர் பிளைண்டரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நெல்லிக்காயை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காயை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குக்கும்பரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சியை வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஹாஃப் லெமன் ஜூஸ் மட்டும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தகுந்த அளவு நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஷேக் பண்ணிக்கலாம். நம்ம அதெல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி, தேன் அதெல்லாம் ஐ மீன் லெமன் ஜூஸ் அதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இது நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஒன் ஸ்பூன் தேனை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோனா இப்போ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ.